நாடு முழுக்க கடந்த 6-7 மாசத்துக்கு மேல நம்ம எல்லாரும் வீடுகளில் முடங்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா அது கொரோனா தான். அந்த அளவுக்கு எல்லோரும் ரொம்ப ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிற மருந்துக்கு கூட இந்த கொரோனா பேபே காமிச்சிட்டு போதும் அப்படின்னே சொல்லி ஆகணும். இதுவரை கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, இருந்தாலும் நிறைய நாடுகள்ல லட்சக்கணக்கான பரிசோதனை நடத்தப்பட்டு இருக்கு. அதுலயும் இந்தியாவுல கொரோனா பரிசோதனை மும்முரமா நடந்துட்டு வருது. கொரோனாவோட ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 13, 7, 5 இப்படி இருந்தோம். ஆனா இப்ப நம்ம இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்கோம். அதுலயும் குறிப்பா கொரோனா டெஸ்டிங்ல தமிழக அரசு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகும். அப்படி என்ன புதிய உச்சம்னு கேட்குறீங்களா? குறிப்பாக இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு. இதுவரை 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதால பரிசோதனைகளையும் அதிகரிச்சிருக்கிறதால தான். அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் 81,588 பேருக்கு கொரோனா டெஸ்டிங் செய்யப்பட்டிருக்கிறதா சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும் இதுவரைக்கும் 49,62,357 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறதாவும், இதை தவிர மருத்துவமனைகளில் கொடுத்துட்டு வர தரமான சிகிச்சைகளால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3,92,507 பேருக்கு குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்களா. இந்தியாவில் தமிழகத்தில் தான் அதிக அளவில் பரிசோதனைகளை செஞ்சுருக்கிறதாவும், அதே போல் கூடிய சீக்கிரமே குணமடைஞ்சு வீடு திரும்புபவர்களின் எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தான் காரணம்னு பலரும் பாராட்டிட்டு வராங்க.